எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முடினா ரொம்ப பிடிக்கும், அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க கையில், அது நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலான் கண்ணி, இது வெள்ளை பூ பூக்கக்கூடிய கரிசலான் கண்ணி. இது சித்திரை பட்டத்தில் தான் அதிகம் வளரும். நம்மளுக்கு இப்போ ஆடிப்பட்டம் வந்தாச்சு, கிடைக்குதான்னு தெரியல. கிடைக்கிறவங்க கரிசலான் கண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நான் சோற்றுக்கற்றாழை எடுத்திருக்கேன். சோற்றுக்கற்றாழையை இந்த மாதிரி சின்னது சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. தோல் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, முடிஞ்சவங்க தோல் எடுத்துக்கோங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கூடவே ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன், செம்பருத்தி பூவும் எடுத்துக்கோங்க. அது கூடவே செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா துளசி இலை எடுத்திருக்கேன். துளசி எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துக்கலாம், எல்லாமே உங்கள் தேவைக்கு, கொஞ்சம் கொஞ்சம் போதும், ஒரு 10 இலை கூட போதும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில். அதுக்குள்ளே வந்து வெங்காய தோல் இருக்குது, வேறு எதுவும் நினைக்காதீங்க. இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும். எல்லாருக்கும் முடினா ரொம்ப பிடிக்கும். இது தேய்க்கும் போது நல்ல முடியுடைய வேர்க்கால்கள் நல்லா பலப்பட்டு நல்லா வந்துடும். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, எல்லா பொருளையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல மையை அரைக்கணும், திரு திருன்னெல்லாம் இருக்கக்கூடாது. இது அப்படியே தலைமுடியில் நல்லா வந்து சீப்பெடுத்து வகுடெடுக்கிறத மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக வகுடெடுத்து வகுடெடுத்து மொத்த வேர்க்கால்களும் படும்படி நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க, அப்ளை பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறத முடியிலையும் நனைச்சி விட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா வேர்க்கால்கள்லையும் இது படணும். சீப்பு எடுத்து நல்லா வகுடெடுத்து வகுடெடுத்து நீங்கள் வந்து இதை தேய்ச்சி விடுங்க. இது தேய்க்கும் போது முடிகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும், வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா பலப்படும், முடியும் நல்லா கரு கருன்னு வளரும். முடி இல்லை உதிர்ந்து போகுது அப்படின்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். இதை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி இதை தான் செய்வேன், வாரத்துக்கு 1-2 நாள் இதை செய்யுங்க, நிச்சயம் நல்ல முன்னேற்றம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.